தற்போது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் மீண்டும் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராம்குமாரிடம் கேட்டறியலாம். வணக்கம் ராம்குமார், இந்த வெடிகுண்டு மிரட்டல் குறித்த தகவல்களை பதிவிடுங்க. வணக்கம் சரளதா. தொடர்ந்து கல்வி நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் விடுக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து இருக்கிறது. ஏற்கனவே செட்டிநாடு வித்யாசரம் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளில் அந்த வெடிகுண்டு மிரட்டல் விளக்கப்பட்டு சோதனையானது நடைபெற்றதும் புரளி என தெரிய வருகிறது. இந்த நிலையில சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இமெயில் அதாவது இணையதளம் மூலமாக மெயில் மூலமாக வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் தடய அறிவியல் நிபுணர்கள் வந்து சோதனை எடுத்தது. இதில் எந்த இப்போ வெடிகுண்டும் இல்லை என தெரியவிருக்கிறது. ஏற்கனவே கடந்த பல மாதங்களாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இது 10வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற தொடர்ந்து புரளி கலப்பும் நபர்கள் மீது காவல்துறை இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யப்படவில்லை. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து இணையதளம் மூலமாக மெயில் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் குற்றவாளிகளை பிடிப்பதில் காவல்துறையினர் வந்து சுணக்கம் காட்டி வருகிறார்கள். கண்டுபிடிக்க முடியாமல் தொடர்ந்து சுணக்கம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில இந்த 10வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சரளதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.